தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் வந்து நேற்று முன்தினம் தமிழகம் உட்பட 15 மாநிலங்களில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினுடைய அலுவலகங்கள் நிர்வாகிகளின் வீடுகளில் அதிரடியாக சோதனை நடத்தினார்கள். அதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் 100 மேற்பட்ட கைது செய்யப்பட்டுள்ள தமிழகத்திலும் 3 கைது செய்யப்பட்டிருக்கார்கள். இதைத் தொடர்ந்து கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆர்எஸ் மற்றும் பாஜக இந்து முன்னணி அலுவலகங்கள் நிர்வாகிகளினுடைய வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதாவது நேற்று முன்தினம் பாஜக அலுவலகத்தில் முதலாக தொடங்கிய இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவமானது தொடர்ச்சியாக ஒப்பனக்கார வீதி ஆர்எஸ் அதாவது 100 சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. மேலும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. இது தொடர்ச்சியாக கோவையில் கூடுதலாக போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்று 1500 போலீசார் வந்து வெளி மாவட்டங்களிலிருந்து வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கார்கள். அதே போன்று நேற்று மாலை கூடுதல் டிஜிபி தாமரக்கண்ணனும் கோவையில் கூடிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தற்போது டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கார். அதன்படி கோவையில் காலியாக இருக்கக்கூடிய மாநகர உளவுத்துறை உதவி ஆணையாளராக சிறப்பு புலனாய்வுத்துறை உதவி ஆணையர் பார்த்திபனை நியமிக்கப்பட்டிருக்கார். அதாவது அவர் ஏற்கனவே வந்து உதவி ஆணையர் அதாவது சிறப்பு புலனாய்வு பிரிவு உதவி ஆணையராக இருந்தவர் தற்போது உளவு பிரிவு அதாவது மாநகர உளவுத்துறை உதவி ஆணையராக சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கார். அதே போன்று சிங்கநல்லூர் சரகத்தினுடைய உதவி ஆணையராக பணியாற்றி வந்த அருண் வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவு உதவி ஆணையராக நியமித்து தற்போது அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கார். ஏற்கனவே வந்து கோவையிலிருந்து நேற்று கூடுதல் டிஜிபி தாமரக்கண்ணன் தலைமையில் ஆலோசனை மற்றும் தடுப்பு நடவடிக்கை கொடுத்து அதாவது ஆலோசனை மேற்கொண்டு வரும் நிலையில் மேலும் புறநகர் மற்றும் மாநகர பகுதியில் தொடர்ச்சியாக அவர் வந்து ரோந்து சென்று ஆய்வு மேற்கொண்டும் வருகிறார். அதே போன்று இன்று சேலம் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கிட்டத்தட்ட 1500 போலீசார் வந்து கூடுதல் பணிக்காக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கார். தொடர்ச்சியாக கோவை மாநகரம் முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டிஜிபி சைலேந்திர பாபு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார். அதாவது கோவையில் காலியாக இருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு உதவி ஆணையராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டிருக்கு. அதே சமயம் சிங்கநல்லூர் சரக உதவி ஆணையராக பணியாற்றி வந்த அருண் சிறப்பு புலனாய்வு பிரிவை உதவியாளர் நியமித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கார்.